வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டி சர்டிஃபிகேட், அதாவது பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரி சான்றிதழ், உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி பெறுவதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரொசீஜரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு, ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிடுங்க, அதில் சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, TNEGAன்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. நான் சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, TNEGAன்னு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஹோம் பேஜ் வரும் பாருங்கள். இது நமக்கு தமிழில் இருக்குது, நம்ம அதுக்கு இங்கிலீஷில் மாற்றணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு இங்கிலீஷ் வெர்ஷனில் ஆகுது. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு லாகினில் கொடுத்துருப்பான். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, சிட்டிசன் லாகின், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு ஹோம் பேஜ் வரும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த TNEGA வெப்சைட்டில் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் ஆல்ரெடி இருந்தால் இதில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பர், லாகின் வித் மொபைல் நம்பர் கொடுத்து உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்து அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு லாகின் ஆகிரும். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த TNEGA வெப்சைட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லைன்னு சொன்னால் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, நியூ யூசர்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய நேமை என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக்கா, அப்புறம் உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஏன்னு அது கரெக்டான மொபைல் நம்பர் என்ன, அதுக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் நம்பர், லாகின் ஐடி இதில் டைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை டைப் பண்ணி திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய கேப்சர்ட் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்அப் கொடுத்துருங்க. சைன்அப் கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தா போதும், உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் TNEGA வெப்சைட்டில் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் ஹோம் பேஜ் போயிருங்க. ஹோம் பேஜ் வந்த பிறகு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாகின் வித் மொபைல் நம்பர், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்டர் பண்ண பிறகு இதில் ஜெண்டர் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நமக்கு ஓடிபி வந்துட்டு நான் டைப் பண்ணுறேன். ஓகே, நான் என்னுடைய ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு இதில் வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்தாச்சு. வெரிஃபை கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட்டி சர்டிஃபிகேட், இதில் ஃபோர்த்தாக இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் கிராஜுவேட்டி சர்டிஃபிகேட், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் பார்த்துருங்க. இதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு கேட்டிருக்கேன் எங்கே பாருங்கள், அதில் உங்களுடைய ஃபோட்டோ கேட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு ஃபாதர் மதர் கொடுத்துருக்கு. ஃபாதருடைய டிசி, மதருடைய டிசி, அடுத்த உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளை என்ற அது கொடுத்துருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோடு பண்ண வேண்டியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஃபாதர் மதர் அவங்க படிச்சிருந்தால் மட்டும் அந்த டிசியை நீங்கள் அப்லோடு பண்ணணும், இல்லைன்னு சொன்னால் வேண்டாம், அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆட்டு நீங்கள் 60 ரூபா பே பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் 60 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் பாருங்கள், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு வரேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு கேன் நம்பர் இல்லைன்னு சொன்னால் இதில் ரெஜிஸ்டர் கேன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்கள டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா டைப் பண்ண வேண்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆதார் நம்பர், அது ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு டாக்குமெண்ட் டைப்பில் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே இது ஃபிக்ஸ்டில் தான் இருக்குது. அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய ஆதார் நம்பர் இதில் நீங்கள் டைப் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அப்ளை என்ற நேம்,
அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. அது டாக்டரா செல்வியா ஸ்ரீயா அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ளை என்ற நேமை இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. தமிழ்லேயும் டைப் பண்ணணும், அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பாலினம் கேட்டிருக்கு, ஆனால் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய திருமண நிலை, அவங்க மேரீடா அன்மேரீடா அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் மேனுவலாகட்டும் டைப் பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொன்னால் இந்த கலண்டர் ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவு முறை கேட்டிருக்கு, நீங்கள் என்ன உறவு முறைன்னு சொல்லிட்டு அந்த இதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தந்தை பேரை இதில் தமிழில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அப்புறம் அதே போல் மதர் நேம் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியன் கேட்டுரு, உங்களுடைய மதம் என்ன மதமோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜாதி கேட்டுரு, என்ன பிசிஏ எம்பிசி அதை நீங்கள் கிளியராக கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை கேட்டிருக்கு, அது என்ன வேலையோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் எஜுகேஷன் கல்வி தகுதி கொடுத்துருங்க, அது ஆப்ஷனல் தான், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே உங்களுடைய தற்போது முகவரி கேட்டிருக்கு, இதில் உங்களுடைய முகவரி எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களுடைய மாநிலம், உங்களுடைய மாவட்டம், தாலுகா, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரீட்டு, தெரு எண், அது எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோடு எல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, பெர்மனெண்ட் அட்ரஸுக்கு இந்த டேபிள் காலத்தை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலாகவே அதில் ஷோ ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் நம்பரை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஜெண்டர் ஓடிபி கொடுத்துருங்க. ஜெண்டர் ஓடிபி கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தா போதும். ரெஜிஸ்டர் கொடுத்தா உங்களுக்கு கேன் நம்பர் ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த டிஸ்பிளேல ஷோ ஆகும். திரும்ப அந்த கேன் நம்பரை நீங்கள் ஏதாவது நோட் பண்ணி வச்சுருங்க, இல்லைன்னு சொன்னால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஹோம் பேஜ் போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹோம் பேஜ் வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அந்த கேன் நம்பரில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் இதில் டைப் பண்ணிட்டா போதும். இந்த இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. நான் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துறேன். சர்ச் கொடுத்தா நம்ம ஆல்ரெடி இந்த நம்பரில் எத்தனை கேன் நம்பர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம்போ அந்த கேன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் ஷோ ஆகும். அதில் உங்களுடைய எந்த நேமோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. இது என்னுடைய நேமு, அதனால் இதை நான் கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கலாகவே அதில் வந்துடுறேன், ஜெண்டர் ஓடிபி கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய ஆதார் நம்பர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் டைப் பண்ணி ஜெண்டர் ஓடிபி கொடுத்தா என்னுடைய நம்பர் ஓடிபி வந்து அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. இந்த ஆப்ஷனை பாருங்கள், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு ஆல்ரெடி நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஃபேமிலியில் யாராவது கிராஜுவேஷன் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டுரு, அதனால் எல்லாமே நோ நோ தான் கொடுத்துருக்கு. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஆட்டோமேட்டிக்கலாகவே ஷோ ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு, அதில் அவங்களுடைய பெயர் இதில் டைப் பண்ணுங்கள், அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய கல்வி தகுதி இதில் நீங்கள் டைப் பண்ணணும், அவங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயில் இதில் கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட உறவு முறை, என்ன உறவு முறை அதை நீங்கள் இதில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவருங்க உயிருடன் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க ஆட்னு சொல்லிட்டு, அந்த ஆப்ஷனை நீங்கள் ஆட் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு ஆட் ஆயிரும். அப்படி உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அம்மா அப்பா யாரில் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஆட் கொடுத்தா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அப்ளிகேஷன் யாரோ அப்ளைன்ட் யாரோ அவங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இப்போ என்ன முடிச்சிருக்காங்கன்னு கேட்டிரு, எஸ்எஸ்எல்சியாக ஹை செகண்டரியா, மேக்ஸிமம் எல்லாருமே ஹை செகண்டரி தான், அதை கொடுத்துருங்க. அப்போ எந்த வருஷம் நீங்கள் பாஸ் ஆனேன்னு சொல்லிட்டு இதில் இயர் ஆஃப் பாஸிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கரண்ட் கோர்ஸ், நீ என்ன கோர்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அது கேட்டிருக்கு, கிராஜுவேட்டா டிப்ளமா அதை நீங்கள் கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் படிக்க போகிற இன்ஸ்டியூட்டோட நேம் இதில் டைப் பண்ணிடுங்க. அதே போல் இதில் இங்கிலீஷ் தமிழில் டைப் பண்ணிடுங்க, இதில் இங்கிலீஷில் டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் அட்ரஸ் இதில் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க, அதில் தமிழில் டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க சப்மிட்னு சொல்லிட்டு, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கு நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, இது எல்லாமே நீங்கள் அப்லோடு பண்ண வேண்டியது இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு டாக்குமெண்ட்டு கரண்ட் அகாடமிக் இயர் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்கு. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கரண்ட்லி எதாவது படிக்க போகிற நீங்கள் காலேஜில் உள்ள அங்கே படிக்கிறதுக்கான ஒரு சான்றிதழாக நீங்கள் அங்கே சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 டாக்குமெண்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் செலக்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, அதனால் இதை கிளிக் பண்ணிருங்க. டாக்குமெண்ட் நம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட இதில் ஒன்று நீங்கள் டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஒரு ஆட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கொடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் அப்லோடு பண்ண டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா PDF JPG இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 200 KB தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 50 KB தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட் ஆப்ஷனை கொடுத்து உங்களுடைய 5 டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிருங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து உங்களுடைய சைனை போட்டு திரும்ப ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிருங்க. இப்படியா எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண பிறகு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சப்மிட் சொல்லிட்டு, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் டைரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்குள்ளால போதும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஐ அக்ரின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க. நான் கொடுத்தாச்சு. கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பேமெண்ட் பேஜ் உள்ளால போகும். உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் 60 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கு. பே பண்ணால் நமக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லினே வந்துட்டு நமக்கும் ஒரு மெசேஜ் வந்துட்டு இப்படி உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு அதனுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து அதுக்கு நமக்கு ஒரு மெசேஜ் வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த TNGI வெப்சைட் வழியாட்டு நீங்களே ஆன்லைனில் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்களே பெறலாம்.